எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய பொள்ளாச்சியில் நம்முடைய சகோதரிகள் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது இருக்கு. நிறைய மாணவிகளை, நிறைய இளம்பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கும்பல் சீரழிச்சிருக்கு. இதை பற்றி பேச வேண்டிய ஊடகங்கள் மௌனம் காத்து நம்ம ஊருடைய அரசியலை பற்றி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான் இதை பற்றி எழுதிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றிய விழிப்புணர்வை, இந்த செய்தியை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. ஊடகங்கள் நம்மை புறக்கணித்தாலுமே கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரிய பின்புலத்தை உடையவர்களாக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற ஒற்றை குரலை நாம் எல்லோரும் ஓங்கி எழுப்புவோம். அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, ஆளும் கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறது என்கிற எண்ணத்திலே இந்த செயலிலே யார் ஈடுபட்டிருந்தாலும் அது வன்மையான கண்டனத்துக்குரிய செயல்தான். இந்த காணொலி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து கட்சி மனம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிடுங்கள். காம கொடூரர்கள் இந்த பெண்களை எல்லாம் வந்து சீரழித்து அதை ஆபாச படம் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்கள்கிட்ட வன்புணர்வில் ஈடுபட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து சீரழிச்சிருக்கிறானுங்க. இந்த செய்தி வந்து இன்றைக்கி வந்து சரியான முறையில் மக்கள்கிட்ட போய் சென்றடையலை. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படாத வரைக்கும் நம்ம ஊரில் குற்றங்கள் தொடரதான் செய்யும். இதே சம்பவம் ஒரு அரபு நாட்டில் நடந்திருந்தால் அங்கே சம்பவம் நடக்கிறதே வேற, தண்டனை வேறு மாதிரி இருக்கும். நம்ம நாடுங்கிறதால உண்மையான குற்றவாளிகள் வெளியிலேயும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் அந்த செய்திகளை முழுமையாக இன்று நான் படிக்கும்போது தெரிந்து கொண்டது ஒன்றே ஒன்று தான். நிறைய பெண்கள் தங்களுடைய காதலனோடு சென்று தனி அறையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சம்பவமே நடந்திருக்கு. ஒன்றே ஒன்று தான் நான் சகோதரிகள்கிட்ட சொல்லி ஆசைப்படுறேன். உங்களை பார்த்து பார்த்து வளர்க்குற அப்பா அம்மாவை விட்டுட்டு முகமே தெரியாத எவனோ ஒருத்தன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போகிறீங்களே, அது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? நிறைய விழிப்புணர்வு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கோம். காதல் தப்பு இல்லை, ஆனால் அது ஒரு சரியான வயசில், முடிவெடுக்கக்கூடிய வயசில் வந்தால் சரி. அதை விட்டுட்டு 18 வயசு பொண்ணும் 19 வயசு பையனும் காதலிக்கணும்னு சொல்கிறதுக்கு பேர் காதல் இல்லை, இனக்கவர்ச்சி. அதை வேணான்னு சொல்கிறோம். ஒரு 23 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குதா? ஓகே, அந்த பையன் ஒரு வேலைக்கு போகிறான், படிச்சிருக்கிறானா? ஓகே, அந்த காதலை நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த மாதிரி சீரழிகிற மாதிரி எவனையும் நம்பி தனி அறைகளுக்கு போய் சென்று உல்லாசமாக இருக்க முற்படும்போது அதை ஒரு காரணமாக காட்டி அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை அந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கானுங்க. இது யாரை குறை சொல்வது? இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ச்சி அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பொள்ளாச்சியில் நடந்த விஷயம் வெளியில் தெரியுது. இதேமாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் நடக்கும், அது வெளியில் வராது. ஏன்னா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய பெண்கள் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் பரபரப்பாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள வந்து கைபேசி வழி புகைப்படம் எடுத்தோ அல்லது வீடியோ எடுத்தோ மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஒரு முறை அதுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துச்சுன்னா அந்த குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதரிகளே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளே, புளியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனை மாதிரி உங்களுடைய ஆடை கலாச்சாரங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களைப் போல் அல்லது வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களைப் போல் அறகுறை ஆடையை போட்டுக்கிட்டு திரியாதீங்க. மார்பகம் என்பது காமம் பகிரும் போது கணவனிடமும் கதறி அழும்போது குழந்தையிடமும் காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து கடை போட்டு காட்டாதீங்க யாருக்கிட்டையும். அதுமாரி லெக்கின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட்டு முதல்ல அதுக்கு தடை விதிக்கணும். உங்களுடைய உங்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்புணர்வுகளுக்கு நீங்களும் மறைமுகமாக ஒரு காரணமாக இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்புறம்
எல்லாருக்குமே நாம் நம்ம எல்லா பெண்களையுமே எல்லாருமே வந்து சீன்றது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% வீட்டில் உள்ள பெண்கள் எந்த விதமான பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகிறது இல்லையே. காரணம் என்ன? அவருடைய வளர்ப்பும் அவர்களுடைய நடவடிக்கையும் காரணம். சென்னைக்கு நம்ம போகிறோம், இந்த மாமண்டூர் மகாபலிபுரத்தை தாண்டிட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்லேயும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் தலையோடு சேர்த்து முகத்தோடு சேர்த்து ஒரு கட்டு, அது என்ன அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு முகத்தை மறைச்சிட்டு ஒரு முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு மகாபலிபுரத்தை நோக்கி போகிறத நம்ம பார்க்கலாம். அது யாரை ஏமாத்துற வேலை? நீங்கள் முகத்தை மறைச்சிட்டு போனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கிறது தான் உண்மை. உங்களை நம்பி காலேஜுக்கு அமுச்சு உங்கள் கையில் ஒரு கைபேசியை கொடுத்து நீங்கள் கெட்டதெல்லாம் வாங்கி தரக்கூடிய உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பரிசை கொடுத்தீங்கன்னா அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அழகு என்பது ஆடை குறைப்பில் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள சினிமாவில் காட்டுற மாதிரி மார்பகங்களையும் இடுப்பையும் காலையும் தொடையும் காட்டுவது கவர்ச்சியே இல்லை. தழைய கட்டிருக்க பாவாடையில் கணுக்கால் தெரியுது இல்லை, அதுதான் கவர்ச்சி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. சும்மா இந்த போலியான விஷயங்களை பார்த்து அதே மாதிரி உடை அணிவது, அப்புறம் அவன் என்ன இதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கதறுவது, இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல நாம் ஒழுக்கமாகவும் அடுத்தவங்க கண்ணுக்கு வந்து, குறிப்பாக பெற்றோர்களே உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். உலகத்தில் எல்லாருக்குமே பெண் பிள்ளைகள் இருக்கும், பெண் பிள்ளைகள் வச்சுருக்கோம் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பெண்கள் அநாகரிகமாக உடை அணியும் போது அதை கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டிக்கலாமே, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க, இது சமூகத்துக்கு ஏற்றுக்கிட்ட உடை கிடையாதுன்னு சொல்லலாமே. அங்கத்தையெல்லாம் கடை போட்டு காட்டி விட்டு என் கருப்பை அழித்து விட்டான் என்று கதறும்போது நீங்கள் யார்கிட்ட போய் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு நாம் மறைமுக காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் சகோதரி என்னோடய சகோதரிகளை என்னுடைய வேண்டுகோள், தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவன் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படணுங்கிறதுல நாங்கள் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கொண்டிடல. அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நீதி, இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நீதின்னு பார்த்தோம்னா நாடு சுடுகாடமாயிடும். நன்றி, வணக்கம்.